ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து நிறையா வீடியோக்களை பார்த்துட்ருக்குறோம். அதே போல் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விளக்கங்கள் சொல்லி அந்த பூஜை முறைகளை பற்றிய ஒரு எளிமையான ஒரு வழிமுறைகளை சொல்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்பட்றோம். இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறது வந்து நமக்கு முதல்ல தெரியணும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து கணபதி மந்திரத்தை பற்றி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறையா பேர் வந்து இந்த கணபதி மந்திரங்கள் சொல்லியிருக்கீங்க, அவங்களுடைய வழிபாடு முறைகளை பற்றி சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த அடிப்படையில் வந்து இப்போ வந்து இந்த வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் வந்து அந்த வளர்பிறை சதுர்த்தசி அந்த திதியில் வந்து எப்பயுமே வந்து அந்த சதுர்த்தி திதியில் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எப்படி அப்படின்னா, எதுக்காக இந்த வரலாறு உருவாச்சு அப்படின்னு சொன்னால், சந்திரன் வந்து விநாயகரை வந்து கேலி பண்ணுவார். இந்த மாதிரி வந்து யானை முகத்தோடு இருக்கார் அப்படின்னு கேலி பண்ணுவார். அதனால் என்ன செய்கிறாரு, சந்திரனை வந்து விநாயகர் வந்து வாயில் போட்டு முழுங்கிடுவார். அப்படி முழுங்கினோடனே தன்னுடைய அந்த சக்தியை இழந்து அந்த சந்திரன் வந்து இருட்டாக போயிடுறார். இருட்டாக போனோடனே எல்லோரும் வந்து சந்திரனை காப்பாற்றணுங்கிறக்கா தேவர்களெல்லாம் போய் சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ முறையிடும்போது அப்போ சந்திரனை வந்து தன்னுடைய தலையில் சூடிக்கிட்டு அந்த இடத்துல வந்து சந்திரனுக்கு மீண்டும் ஒளியை கொடுக்குறார். அப்போ ஒளியை கொடுக்கும்போது விநாயகரை வந்து நான் செய்த தவறுதேன்னு மன்னிப்பு கேட்டு இது பண்ணுறார். அது வந்து புராண காலத்தில் உள்ள ஒரு வரலாறு. அந்த வரலாறின் அடிப்படையில் தான் வந்து ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த வளர்பிறை சதுர்த்தி திதியில் வந்து எப்பயுமே வந்து இந்த விழாக்கள் கொண்டாடப்படுது. அதுவே விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது களிமண்ணால் செய்கிறது, நவ அந்த தானியங்களால் செய்யக்கூடியது, அதே மாதிரி நம்ம சாணத்தில் செய்கிறது, மஞ்சளில் செய்கிறது, இது மாதிரி அந்த கையில் பிடிக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிடிக்க முடியுமோ அதாக அந்த உருவத்தை உருவாக்கி அதன் மூலமாக வந்து நிறையா வழிபாடுகள் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறையா களிமண்களால் செய்யக்கூடிய பிள்ளையாரை தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லோரும் கும்பிட்டு அதை வந்து என்ன செய்வாங்க, ஒரு நீர்நிலையில் போய் கரைப்பாங்க. இது எதுக்காக கரைக்கப்படுது அப்படின்னா, அந்த விக்னகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வினைகள் நம்மகிட்டேருந்து போகணும் அப்படின்னா விநாயகர்கிட்ட அந்த விக்னகத்தை ஒப்படைச்சு அவரை வந்து எப்படி அவர் கரைகிறாரோ அதுபோல் நம்மளுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் அதை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறாங்க. அதே போல் நவ கிரகங்களுடைய தோஷங்கள் இருக்கிறவங்க வந்து நவ தானியத்தில் செய்யக்கூடிய அந்த பிள்ளையாரை வந்து நம்ம பிடிச்சி அதை வந்து நீர்நிலையில் விட்டோன்னு சொன்னால் நவகிரக தோஷம் நம்மளை விட்டு நீங்குது. அதே போல் மஞ்சள் பிள்ளையார் எப்பயுமே எந்த யாகங்கள் நடந்தாலும் அந்த யாகத்தில் பிள்ளையார் படமே இருந்தாலும் பிள்ளையாருடைய எந்திரமே இருந்தாலும் இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அதில் ஒரு அருகம்புல குத்தி வழிபாடு பண்ணுறது எப்பயுமே வந்து ஒரு வழக்கம். ஏன் அப்படின்னா, முதல் பூஜை விநாயகருக்கு பண்ணணும். ஏற்கனவே புராணத்தில் வந்து விநாயகர் எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது பார்வதி வந்து அந்த அவருடைய அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து அறையில் தங்கியிருக்கிறாரு. அப்போ வந்து சிவன் வந்து அந்த இடத்துல அந்த அறைக்குள்ளே நுழைய போகிறாரு. அப்போ விநாயகர் வந்து நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. என்னுடைய மனைவி தானே அது, நான் போவேன்னு சொல்கிறாரு. இல்லை, என்னுடைய தாய் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு உத்தரவு கொடுத்தாங்க, அதனால் நான் போக விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாரு, ரெண்டு பேருக்கும் அப்பனுக்கும் மகனுக்கும் தகராறு வந்து அப்போ விநாயகருடைய தலையை வந்து சிவன் வந்து வெட்டி வீழ்த்திடுறாரு. அப்போ வீழ்த்தும்போது அங்கே இருக்கிற தேவர்களெல்லாம் அலறி அடிச்சுட்டு வந்து எப்படியாவது இந்த இவருக்கு உயிர் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியார் அழுது, என்னுடைய ஒரு மகனையும் இழந்துட்டு நான் இருக்கேன், எனக்கு அவருக்கு உயிரை கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் போய் தேடி பாருங்கள், ஏதாவது ஒரு தலை இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போகும்போது ஒரு குட்டி போட்ட ஒரு ஒரு யானையினுடைய தலை வந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. அந்த தலையை எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு தலையில் வச்சு விட்டுறாங்க. அப்படி வைக்கும்போது அந்த வச்ச இடத்துல அந்த தலை ஒட்டிக்கிறது.
ஒட்டிக்கிட்டோன்னே அப்போ இருந்து விநாயகருக்கு அந்த யானை முகம்ன்றது வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விநாயகருடைய உண்மையான அந்த ஸ்வரூபம், பழைய விநாயகர், அதாவது யானை முகத்துக்கு முன்னாடி ஒரு விநாயகர் இருக்கார் கும்பகோணத்து பக்கத்தில், அவருக்கு இப்பயும் கோயில் இருக்குது. அதாவது உண்மையான அந்த யானை முகத்துக்கு முன்னாடி உள்ள விநாயகருக்கு தனி கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அந்த பழைய விநாயகருடைய அந்த தரிசனம் பார்க்கலாம். இப்போ யானை முகத்தோடு அந்த தரிசனம் பார்க்கலாம். அப்போ இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, விநாயகருக்கு அந்த யானை முகத்தை கொடுத்ததுனால தேவர்களுக்கு அழிக்க முடியாத சக்தி, சிவனையே போராடி ஜெயிச்சாருங்கிறதுக்காக விநாயகருக்கு தான் முதல்ல பூஜை பண்ணிவிட்டு மற்ற தேவதைகளுக்கு பூஜை பண்ணணுங்கிற ஒரு ஐதீகத்தை கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் பிள்ளையாரை பிடிக்கும்போது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி தான் யாகம் பண்ணுவாங்க. அதே போல் சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி அதில் வந்து அருகம்புல் குத்தி பண்ணினோம்னா நம்ம என்ன விதமான கஷ்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நிவர்த்தி ஆகும். இதை வரக்கூடிய இந்த 10/9/2021 வெள்ளிக்கிழமை வந்து இந்த பூஜை நடக்குது. காலையில் வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து சதுர்த்தி திதி இல்லை, அப்போ திருதிய திதி தான் இருக்குது. மத்தியானம் 4:30 5:30 வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றவங்க கும்பிடலாம். அந்த நேரத்தில் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விநாயகர் நான் சொன்ன மாதிரி 4 விநாயகரில் எது உங்களுக்கு தேவையோ அந்த விநாயகரை பிடிச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி கொழுக்கட்டையை வந்து நீங்கள் வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, 4 விரல்களும் உங்களுடைய ரேகை பதிகிற மாதிரி அதை பதித்து அதை இறைவனுக்கு படைச்சிங்கன்னா உங்களுடைய கைரேகையினுடைய அந்த ரேகை அந்த கொழுக்கட்டையில் பதியும் போது உங்களுடைய தீய சக்திகள், உங்களுக்குள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாம் அந்த கொழுக்கட்டை மூலமாக இறைவனுக்கு படைக்கப்படுது. அவர் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள்லாம் உங்களை விட்டு விலகி போகுது. இதுதான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய முக்கியத்துவம். இதை வந்து வரக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் இந்த 10/9/2021 வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த விநாயகர் சதுர்த்தியை விழாவை கொண்டாடுங்க. உங்களுடைய பாவ துன்பங்கள்லேருந்து நிரந்தரமாக விடுவிச்சுக்கோங்க. அதே போல் நான் வந்து எவ்வளவு முயற்சி எடுத்தும் என்னுடைய முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் எப்பயுமே வந்து தவறான முடிவுகள் தான் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிற ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. அது விநாயகர் சதுர்த்தின்னு செய்யினா இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. அதாவது விநாயகருக்கு வந்து உங்கள் கையாலேயே, அதாவது பூசாரி செய்கிறத காட்டிலும் உங்கள் கையாலேயே நல்லெண்ணெயை தடவுங்க. நல்லெண்ணெயை தடவி அந்த நல்லெண்ணெயை தடவி அதை வந்து ஒர 5 சொம்பு தண்ணியை ஊற்றி அந்த நல்லெண்ணெயை தொடச்சிட்டு திரவியப்பொடின்னு சொல்லக்கூடிய மூலிகை பொடியை வந்து திரும்ப வந்து அந்த உங்கள் கையாலேயே அந்த திரவிய பொடியை வந்து தண்ணியில் கலந்து அவருக்கு விடுங்க. அப்புறம் 5 சொம்பு தண்ணி ஊற்றுங்க. இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற அந்த ரேகை, அதாவது கைரேகை தான் உங்களுடைய ஜாதகம். அந்த ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள், ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் இந்த விநாயகரை தொட்டு நாம் செய்யக்கூடிய அந்த பூஜையின் மூலமாக ரொம்ப சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். இது வந்து 100% வந்து இதுக்கு பலன் உண்டு. அதாவது இந்த பூஜை முறைகளை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன். விநாயகர் பூஜையை வந்து நம்ம ஏன் நம்ம நல்லெண்ணெயை தடவணும், திரவிய பொடியை தடவணும் அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். இந்த முறையை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதை காட்டிலும் ஒரு பெரிய பரிகாரம் எதுவுமே இல்லை. ஒரு யாக பூஜை செய்ததுக்குண்டான பலன்கள், இது வந்து கணேசனுடைய புராணத்தில் சொல்லப்பட்ட உண்மை. இது யாருமே வந்து சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அப்படி சொல்லியிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், நான் சொன்னதாகவே கூட எடுத்துக்கோங்க. இந்த முறையை நீங்கள் பூஜை முறையாக செஞ்சு பாருங்கள். விரைவிலேயே நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களிலிருந்தும் உங்களுடைய கர்மாக்களிலிருந்தும் விடுபட்டு ரொம்ப சிறப்பான நற்பலன்களை அடைவீர்கள் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு உங்களுக்காக இந்த வீடியோ வெளியிட்ட எங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.